அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதே கினி இசை மையம் மாசாய் ஜோஹரிலிருந்து இன்று நமது மறைந்த கலைஞர் தமிழுக்கென்றே போராட்டங்களை நடத்திய தமிழ் திரு அவருக்காக இந்த நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கின்றோம். என்னோடு இன்று அவருடைய நெருங்கிய நண்பர், அவரோடு எப்போதும் பயணித்து வருகின்ற ஒரு நண்பர், இந்த வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான ஒரு கலைஞர், கலில் அவர்கள் முதல் பாடலை வழங்கியிருக்கின்றார். இந்த பாடல் வந்து தமிழ் திரு எங்கே போனாலும் ஆலயங்களில் பாடும்போது இந்த பாடலை எப்போதும் பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். இதோ முதல் பாடல். சொன்னே அழகழகா பொய் சொன்னே, பெத்தவளே உம் பெருமை ஒத்தவரே சொல்லலே.
காத்தெல்லாம் அகம் பாட்டு காகிதத்தில் அவன் எடுத்து ஊரெல்லாம் அகம் பேச்சு உன் கேட்டி எழுதலே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பக்தி எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பக்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனியோ எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனியோ ஆயிரங்கான் கவி சொன்னி அழகழகா பை சொன்னி பெத்தவளே உண்டிரும கொத்தவரி சொல்லல வைரமுத்து பிறப்பான வைத்தில் நீ சுமந்தரில் வைத்தில் நீ சுமந்தோ வைரமுத்து ஆயிருச்சே வைரமுத்து ஆயிருச்சே ஆயிருந்தான் கவி சொன்னி அழகழகா பொய் சொன்னி பெத்தவளே உம்பிரும புத்தவரி சொல்லல் பாசம் கண்ணு
பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போனே வேறாயிருச்சு. வைகையில ஊர் முழு படியோரும் சென்னழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவரே எனக்கேலும் ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு. கவி சொன்னி அழகழகா பொய் சொன்னி பெத்தவரே ஒம்பெருவ பொத்தவரே சொல்லலே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய இரத்தத்தின் இரத்தமான திரு தமிழ் திரு என்பவர் நம்மளை விட்டு பிரிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. மே 13 சரியாக 5:10 அவர் நமது விண்ணை விட்டு பறந்து விட்டார். அவருடைய இந்த மறைவு ஜோஹர் மண்ணில் இருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகும். அவரை பற்றி பேசணும், நிறைய பேசணும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய உடை அனைத்துமே இருக்கும். தன் மனைவி 2 பிள்ளைகளை விட்டு அவர் பிரிந்து சென்றது மட்டுமல்ல, அவருடைய கலை குடும்பத்தையே விட்டு சென்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா அமைதியாக இருந்து அவரை விட்டு சென்ற பல காரியங்கள் இந்த கலை குடும்பம் எடுத்து செய்வதற்கு ஆதரவாக இருக்கின்ற நம்பிக்கொண்டு இதோ அடுத்த பாடல் காலையில் அவர்கள் மறுபடியும் வழங்க இருக்கின்றார்கள். இதோ பாடல். வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, மைங்கையிலா மருதையிடு மீனாட்சியை தேடுது. ஏதேதோ ராகம் ாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வாசமில்லா மலரிரு வசந்தத்தை தேடு.
என்ன சுகம் கண்டா இன்று வரை தொடர்ந்து உனக்கே ஆசை தரியவையேரே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை என்று உனக்கே ஆசை மன்மதன் தோழே வஞ்சியவள் உன்னை என்னவில்லை என்று உனக்கே ஆசை மன்மதன் தோழே வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடு என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே ஆசை விதியவள் மேலே பதத்தன்னை அறிய கண்ணிரண்டு பொய் உனக்கே ஆசை துறவொன்று மதத்தன்னை அறிய கண்ணிரண்டு பொய் உனக்கே ஆசை துறவொன்று நாடு வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடு மயிலா மதுரையிலே மீனாட்சியை ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அடையாதாசை தலை வைத்து ஓடும் வாசமில்லா மலரிலே வசந்தத்தை தேடு தமிழ் திரு வந்து நிகழ்ச்சியில் வந்து சில பாடல்கள் இருக்கு, அதில் இது ஒரு பாடல் என்னை பாட சொல்லி ரசிப்பார். 80s பாடலாம் அவர் என்னால் அவர் இறந்தது இன்னும் நான் என்னால் ஏற்றுக்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல நிகழ்ச்சியில் படைத்து அவர் மேடைக்கு வரும்போதே அந்த தமிழன் என்ற அந்த கம்பீரத்தோடு வரக்கூடிய அற்புதமான நண்பர் அவர். 1977 ஆண்டில் ஜூன் 26 தேதி பிறந்த அவர் சென்ற மே 14 தேதி நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். சா என்ற ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து தனலட்சுமி என்றவரை கைப்பிடித்து 2 குழந்தைக்கு தந்தையான அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவுகள் நிச்சயமாக நம்மை விட்டு பிரியாது. அவருடைய தமிழுக்கென்று அவர் ஆற்றிய பங்கு யாரும் அவரை வெல்ல முடியாது. தமிழ் அவர் மூச்சியாகவும் அவர் பேச்சாகவும் அவர் நடத்தியாகவும் எப்போதுமே கடைபிடிக்கின்ற ஒரு கொள்கையாக வைத்திருந்தார். அப்பனா ஆதியம்மா இருவரின் பிள்ளையாக பிறந்து இன்று இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கின்ற அவருடைய ஆத்மா விட்டு சென்றிருக்கின்ற பல காரியங்களை நாம் கலைஞர் குடும்பம் அனைவரும் இணைந்து அந்த பயணத்தை தொடர வேண்டும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் என்னவென்றால் தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி. அந்த தமிழுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பேர் சரவணன் இருந்தாலும் அவருடைய பேரை முன் ஆ என்ற இந்த 2 வார்த்தைகளை வைத்து தமிழ் திரு என்று அவருடைய பேர் நாமத்தில் நமக்கு வந்தது தெரிந்த ஒன்று. ஆக தமிழுக்கு அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நம்ம அனைவரும் உணர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை எடுத்து வழங்குவதற்கு நமக்கு ஆதரவு தந்த பாசிகுடாங் சட்டமன்றத்தின் சிறப்பு அதிகாரியாக இருக்கின்ற வைபி செல்வகுமாரன் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய வேண்டுகோள் இணைக்கிதான் இந்த நிகழ்ச்சியை செய்கின்றோம். ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த PKP காலம் முடிந்த பிறகு ஒரு பெரிய நிகழ்ச்சி செய்யும் போது எல்லா கலைஞர்களையும் அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியை படிப்பதற்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்வார்கள். இன்று நாங்கள் இருவர் மட்டுமே இங்கே இருக்கின்றோம். ஆக அவருக்கு பிடித்த பாடல், நீங்கள் விரும்பி கேட்கிற பாடல், அவருடைய ஆத்மாவுக்காக கேட்கிற பாடலை முடிந்தவரை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நாங்கள் இருவர் மட்டுமே தான் இருக்கின்றோம், காரணம் SOP MK உத்தரவு இது. ஆக
அடுத்த பாடல் என்ன பாடல்? அவர் உன் பாட்டு விரும்பி கேட்பாரு, வா பொன்மொழியிலே என்று. ஓகே, வா பொன்மொழியிலே என்ற பாடல் நீங்களும் பாடுவது கேட்கலாம். அந்த பாடல் பாடக்கூடிய பாடல் தான் நிச்சயமாக பாடுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். சொல்லிக்கொண்டு இது பாடல்
தமிழ் திரு 47 வயது நிரம்பிய அந்த மரத்தமிழன், வீரத்தமிழன் நம்மோடு இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற நிறைய நன்மைகள் காரியங்கள், இதை நம்ம அனைவரும் பின்பற்ற வேண்டும். தமிழுக்கு முன்னுரிமை தர வேண்டும், தமிழரின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். நாடு தழுவிய அளவில் நம்முடைய தமிழ் இனத்தவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. அந்த பயணத்தில் அவர் சந்தித்த சோதனைகள் பல இருந்தாலும் அவராகத்தான் இருந்தார். இறுதி வரை தமிழனாக பிறந்து தமிழனாக வாழ்ந்து தமிழனாக நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். ஸோ அடுத்த பாடல், மரத்தை வச்சவன் நிச்சயமா தண்ணி ஊற்றுவான். இந்த பாடல் டாக்டர் சரஸ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது உங்களுக்காக. பார்த்துதான் வாழ்வ மாத்துவான்
படைத்தவனின் துணை இருக்கு, படைத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தமங்கே உனக்கு எதற்கு, படைத்தவனின் துணை இருக்கு, படைத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்கு, வருத்தமங்கே உனக்கு எதற்கு, உன்னை நல்லாளாக்க புத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டு கொள்ள யாருண்டு, ஊரெல்லாம் உன்னை என்று போற்றும் நாள் வரும். உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தன நீ படிப்பாய், உதவி இன்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய், உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தன நீ படிப்பாய், புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பின்ன, சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தின் தவிப்பெண்ண, காத்து இருப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். மனத்தலச்சவன் தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் பயணத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த பயணத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கம். வணக்கம் திரு கனகராஜு மேகன். தமிழ் திரு அவர்கள் 1990 சாஆவில் நடந்த பாட்டுத்திறன் போட்டியில் இருந்து அவரை சரவணனாக தெரியும். அவருடைய பள்ளியில் பாடல் ப்ரோக்ராம் செய்து தந்ததாக அண்ணன் கனகராஜு பதிவிட்டிருக்கின்றார். சரவணன் ஆக பிறந்து ஆ தமிழ் திருவாக இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம பிரார்த்தனை செய்வோம். இதோ உங்களுடைய விருப்ப பாடல் இதோ. Thank you, Revathi Ramachandran. Irakkum bodum alugindrai, Irakkum bodum alugindrai, Irakkum bodum alugindrai, Irakkum bodum alugindrai. Oru naalinum கவலையில்லாமல் சிரிக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். நானும் கலில் இருவரும் சேர்ந்து இந்த பிகேபி எஸ்ஓபி காரணத்தினால்தான் இருவர் தான் இருக்கின்றோம். இல்லாவிட்டால் நம்ம கலை குடும்பத்தையே ஒரு பொதுவான ஒரு இடத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அது முடியாத பட்சத்தில் நாங்கள் இருவரும் மட்டுமே இன்று வந்திருக்கின்றோம். அவர் படைத்த சாதனையில் இன்னொரு இதன் நிச்சயமாக சொல்ல வேண்டும். உலக தமிழர் இனமீழ்ச்சி மாநாடு மைய பாடலை உருவாக்கம் செய்து அந்த பாடலை அவரே எழுதி
பாடியிருக்கின்றார் மற்ற கலைஞர்களோடு இணைந்து. அதுக்கு இசை போட்டவர் நமது தனுஷ் ஜி கே பேன் சேர்ந்தவர். அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அவருடைய பிடிவாதமான ஒரு குணம், ஆ தமிழ் திரு என்று அன்போடு அழைக்கக்கூடிய பெயரை வைத்திருந்தார். அவருடைய முகநூல் பார்த்தீங்கன்னா, ஆ தமிழ் திரு இறையானர் செந்தமிழ் மறவான் என்று இருக்கும். தமிழ் என் ஊன் உயிர் உணர்வு உணர்ச்சி உறக்கம் கனவு நினைவு நாடி நரம்புகளை வளர்த்து ஆளும் கருவுளம் என்று போட்டிருப்பார். காரணம், அவர் தமிழை அவ்வளவு நேசிக்கிற ஒரு ஜீவன். எங்களுக்கு சில சமுதாயம் சொல்ற இடத்துல குமுதாயம் சொல்லுவார். நாங்கள் போய் கேட்போம் அவருடைய குமுதாயம் என்ன, குமுதாயம் சமுதாயம் தான், சமுதாயம் சுகூர் சொல்லுவார். இல்லையே சுகூர் இல்லை, ஜொஹூர்லாம் இல்லை, உண்மையான வார்த்தை வந்து சுகூர். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை அவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டது இங்கே நாங்கள் நினைவு கூற ஆசைப்படுகின்றோம். ஆக அடுத்த பாடல் செல்ல இருக்கின்றோம். நீங்களும் பாடல் விரும்பி கேட்கலாமா? அந்த பாடல் வந்து இன்றைய தொகுப்பு நிகழ்ச்சிக்கு சம்பந்தமான பாடலாக இருப்பது அவசியம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஷகி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்த பாடலாக ஒளியேற்றுகின்றோம். பணிகளும் மழுவனும் உன் பார்வை வருவனும் பழுவிடும் மலர்வனும் உன் பார்வை வருவரும் இருவரும் முனிவரும் தடுவரும் கணிவரும் ஒருவரும் பழிவிடும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தழுவாரும் கணிவரும் இனிவரும் முனிவரும் தழுவாரும் கணிவரும் பழிவிடும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் விளக்கு சிரித்து கண்கள் போல் பழிவிடும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் பழிவிடும் மலர்வனும் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் எழுவாரும் கனிவரும் இனிவரும் முனிவரும் எழுவாரும் கனிவரும்
இரு விழி மலைகள் நனைந்து மகிழும் வானம் பாடி அழிவிடும் மலர்வனம் உண்டாளை ஒருவனம் அழிவிடும் மலர்வனம் உண்டாளை ஒருவனம் இனிவரும் முடிவரும் நடுவாரும் கனிவரும் இனிவரும் முடிவரும் நடுவாரும் கனிவரும் அழிவிடும் மலர்வனம் ஒருத்தர் நம்ம விட்டு பிரிந்த பிறகு அவருடைய நினைவுகள் நிச்சயமாக நம்முடைய மனதில் இருக்கும். அந்த வகையில் அவருக்காக நாங்கள் செய்கின்ற இந்த சிறிய அஞ்சலி நிகழ்ச்சியை வந்து எந்த ஒரு வேறு நோக்கத்துக்காக செய்யக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. நாங்கள் எப்போதும் இந்த ஃபேஸ்புக் லைவ் செய்து வருகின்றோம். இது எங்களுடைய 285வது நாள். ஆக இன்றைய நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சியாக கொண்டு செல்வதற்கு பதிலாக மறைந்த எங்களோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆ தமிழ் திருவின் நிகழ்ச்சியாக படைக்க நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இதுதான் உண்மை. ஆக உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவு செய்து என்னுடைய தொலைபேசிக்கு அனுப்புங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த திருக்குறளிலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து அதோடைய பொருள் விளக்கம் எல்லாம் கொடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அவர் எங்களுக்கெல்லாம் அனுப்பி வந்தார். இது வந்து வேறு யாரும் செய்ததில்லை, ஆனால் அவர் செய்வார். காரணம் தமிழ் மேல் அவர் வைத்திருக்கின்ற அந்த பற்று. ஆக நானே ஒரு ஆங்கில பள்ளியில் தான் படித்தேன். நீங்கள் தமிழ் ஸ்கூலா? தமிழ் ஸ்கூல். நீங்கள் தமிழ் ஸ்கூல். நான் ஆரம்ப காலத்தில் ஆங்கில பள்ளியில் தான் படித்தேன். என் பிள்ளைகளும் அந்த காலத்தில் அங்கே ஆங்கில பள்ளி தான் இருந்ததுனால அங்கே ஆங்கில பள்ளியில் படித்தோம். ஆனால் தமிழ் தான் நம்மளை மூச்சியாக இருக்க வேண்டும், தமிழே நம்மளோட தேர்வாக இருக்க வேண்டும், தமிழ் பள்ளியே நம்மளோட தேர்வாக இருக்க வேண்டும் என்று ரொம்பவும் கண்டிப்பான ஒரு கொள்கையோடு இருந்தவர் தமிழ் திரு அவர்கள். ஆக நிறைய பேசலாம் அவரை பற்றி. ஒரு மாபெரும் கலைஞனாக மட்டுமல்லாமல் ஒரு படத்தின் தயாரித்து வெளியாகக்கூடிய சாத்தியத்தை நிறைய வைத்திருந்தார். ஒரு கலைஞன் மறைந்து விட்டான், ஆனாலும் அவனது பங்களிப்புகள், படைப்புகள், நட்பு, நினைவுகள் நம்மிடையே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு தமிழ் கலைஞன் மறக்கப்படலாம், ஆனால் நம் மொழியின் பால் கலை கலாச்சாரம் அவர் வைத்திருந்த அளவற்ற என்ன சொல்றதுன்னா அந்த உணர்ச்சி அவர் விட்டு சென்றிருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்வது தான் நம்முடைய கடமையாகும். ஆக இந்த வாக்கியத்தை தந்தவர்கள் பாயம் இயக்கத்தின் பதிவு இது. அவருக்கு இந்த வேலை எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இது அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம். ஏகேஆர் ஃப்ரம் சிங்கப்பூர் அவர் விரும்பி கேட்ட பாடலை அடுத்த பாடலாக வழங்கியிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நான் ஒரு பாடல் பாடலிருக்கின்றேன். அதாவது சென்ற 2018 எம்ஜிஆர் அவருடைய நிகழ்ச்சியில் தமன் யு தேவன் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மதி அவர்கள் நடத்திய எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல், அந்த பாடலை அடுத்த பாடலாக பாடியிருக்கின்றேன் இந்த பாடலுக்கு பிறகு. ஆக இது வந்து அவருக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு தவறான எண்ணமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். முடிந்தவரை அவருடைய நினைவாக இன்றைய பொழுதை நம்ம கழித்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இது அடுத்த பாடல். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ Thank you.
முந்தி போனது நியாயம் இல்லை நான் முந்தி போகவே யோகம் இல்லை குட்டை விட்டு தாய் கிளி பறந்தருங்கே வசித்தவன் கேட்கிறே பாசோது இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து வழங்க ஆதரவு தந்த அண்ணன் வை பி செல்வகுமாரன் அவர்களுக்கு இந்த வேலையை எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் டாக்டர் புருஷோத்தமன் அவருக்கும் இந்த வேலையில் எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை மலேசிய கலை உலகத்தின் முகநூல் வழியாக ஒளியேற்றுவதற்கு எங்களுக்கு ஆதரவு தந்த டாக்டர் எஸ் பி பிரபாகரன் அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்த பாடல் நீங்கள் தான் பாடணும், பாடக்கூடிய இது இல்லை. சில விஷயங்கள், தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்று பிடிவாதமாக இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே ஆராய்ச்சியெலாம் கண்டுபிடித்து பழைய நூல்களெலாம் எடுத்து ஆராய்ந்து அவரோட பேசும்போது ஜெயிக்க முடியாது. காரணம், அவர் தமிழ் பற்றி எதுவும் அவரோட பேசினால் நம்ம தோற்று போயிடுவோம். காரணம், எல்லாத்தையும் தயாராக வச்சிருப்பார் நம்மக்கிட்ட பதில் கொடுப்பதற்கு. அந்த அளவில் தமிழ் மேல் பற்று உள்ளவர் நமது ஆ தமிழ் துருவா அவர்கள். பாவலர்கள், புலவர்கள், பகுத்தறிவாளர்கள் சொன்னதை நாம் புரியும்படி எடுத்து உரைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் தமிழ் துருவா அவர்கள். நாங்கள் எப்போதும் அவரை வந்து புலவர் தான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ் அவர் புலமையை எல்லாம் எங்களால் முடியாது. அவ்வளவு சிறப்பான ஆற்றல் கொண்டவர் தமிழ் துருவா அவர்கள். நானே சில வார்த்தைகளை அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் என்பதுதான் உண்மை. காரணம், நம்மளும் அங்கே ஆங்கில பள்ளியில் வந்தவர்கள். இது அடுத்த பாடல் உங்களுக்காக கலையில் என்ன பண்ணுறீங்க? அதாவது 2018 எம்ஜிஆர் மதி அவர்கள் நடத்திய என்றும் மரியாதை எம்ஜிஆர் நிகழ்ச்சியில்
அவர் பாடிய பாடல். அடுத்த பாடலாக நான் வழங்கியிருக்கின்றேன், நாளை நமது என்ற திரையில் இடம்பெற்ற பாடல் இது. இது அவர் நினைவு கூர்ந்து செய்கின்ற நிகழ்ச்சி, எந்த ஒரு வேறு காரணம் எதுவுமே இல்லை. தயவுசெய்து தமிழுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார், அந்த தமிழ் இப்போது நம்மோடு இல்லை என்பது தான். இதை நினைவூட்டுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை படைத்து கொண்டிருக்கின்றோம். அவர் தமிழுக்காக என்னென்ன செய்திருக்கின்றார், ஒரு நாடு பூராவும் சென்று அந்த தமிழை பற்றி பேசி அங்கே பள்ளிகளுக்கு சென்று தமிழின் முக்கியத்தை தமிழே எனக்கு வராது வருங்க அந்த முக்கியம் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பிள்ளைகளை அந்த தமிழ் இன்ன எவ்வளவு முக்கியமான ஒரு மொழி என்று எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவர். அந்த தமிழ் நம்மோடு இப்போது இல்லை என்றாலும் அவர் பாடிய பாடல் இது. அடுத்த பாடல் விட்டால் யாரும் இல்லை கண்மணி கையணைக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்கு உன்னை விட்டால் வேறொருத்தி என்னவில்லை நான் காதலிக்க விட்டால் வேறொருத்தி என்னமில்லை நான் காதலிக்க முத்து முத்தாய் நீர் எனக்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாருமில்லை கண்மணி அங்குமெல்லாம் ஓர் மினுமினுப்பு யானையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்குமெல்லாம் ஓர் மினுமினுப்பு அழகர் மலையின் சிலைகளில் ஒன்று வந்து நின்றார் போல் ஒரு நினைப்பு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணி உன் கையணைக்க மூடியதென்ன கண்படும் என்றே நினைத்தாயோ என்னை விட்டால் யாரும் இல்லை கண்பணி உன் கையணைக்க எழுதிட வேண்டும் இதழோடு ராத்திரி நேரம் ரகசிய
ரகசிய கடிதம் எழுதிட வேண்டும் இதழோடு புத்தி குறைத்து ஏற்றிய தீபம் பொன்னொழி சிந்தும் இரவோடு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணி நன்றி. நம்மோடு இந்த பயணத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. மறைந்த மாமனிதர் திரு தமிழ் செய்த சாதனை மிக சிறப்பு. அவருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொண்டர் மாமணி சாரங்கம் சார் கூறியது மற்றும் மலேசிய கலை உலகத்தின் சார்பாக இந்த கண்ணித அஞ்சலியை நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு ஆதரவு தந்த MKU டாக்டர் SP பிரபாகரன் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் நன்றி. அவர் ஒரு மேடை நிகழ்ச்சி வந்தார்னா கல்யாண நிகழ்ச்சின்னா அவர் நார்மலாக வருவார் நினைக்கிறேன். ஆனால் சமுதாய சன்ற நிகழ்ச்சிகள், ஆலயத்தில் நடக்கூடிய நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் அனைற்றிலும் ஒரு தமிழனாக வருவார். வேஷ்டி, ஜிப்பா, தோளில் துண்டு, நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு தான் வருவார். இதுதான் அவருடைய பண்பாடு சொல்ல வேண்டும். அந்த நல்ல உள்ளம் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய அவர் விட்டு சென்ற நிறைய காரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். காரணம், தமிழனாக பிறந்து தமிழனாக வாழ்ந்து தமிழை தன் மூச்சாக கொண்டவர் ஆ தமிழ் திரு அவர்கள். இது அடுத்த பாடல். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. சொந்த மாநில மற்றும் அம்மா